உலகில் எந்த நாடு கருணை கொலையை சட்டமாக்கியது, முதன்முதலில் சட்டமாக்கியது? கேள்வி, எந்த ஆண்டு, எந்த ஆண்டு கருணை கொலைய சட்டமாக்கியது? கருணை கொலையை சட்டமாக்கிய நாடுகளை எழுது. கருணை கொலையை சட்டமாக்கிய நாடுகளை எழுது. இரண்டாவது கேள்வி, கருணை கொலையை சட்டமாக்கிய நாடுகளை எழுது. மூணாவது கேள்வி, கருணை கொலை செய்வது சட்டவிரோதம் என்று அறிவித்துள்ள நாடுகள் யாவை? கருணை கொலை செய்வது சட்டவிரோதம் என்று அறிவித்துள்ள நாடுகள் யாவை? கருணை கொலை செய்வது சட்டவிரோதம் என அறிவித்துள்ள நாடுகள் யாவை? கருணை கொலை குறித்து தீர்ப்பு வழங்கிய இந்திய நீதிபதிகள் யாவர்? கருணை கொலை குறித்து தீர்ப்பு வழங்கிய இந்திய நீதிபதிகள் யாவர்? அடுத்து, திரிபுரா மேகாலய நாகாலாந்து மாநில முதல்வர்கள் யாவர்? திரிபுரா மேகாலய நாகாலாந்து முதல்வர்கள் யாவர்? திரிபுரா மேகாலயா நாகாலாந்து போட்டால தெரியுமா? தெரியாது. முதல்வர் யாவர், எத்தனையாவது முதல்வர் தான் முக்கியம். இப்ப வந்து மேகாலயான்னு அவர் எத்தனாவது முதல்வர்? நாகாலாந்துல எத்தனாவது முதல்வர்? திரிபுரா, திரிபுரால வந்து முதல்வர் பதவி, ஆனா எத்தனாவது முதல்வர் அப்படின்னு சொல்லுங்க. இந்தியா பிரான்ஸ், இந்தியா பிரான்ஸ் ஒப்பந்தம், மொத்த ஒப்பந்தங்கள் எத்தனை, எப்பொழுது கைவிடப்பட்டது? நீங்க பேப்பர் நேரத்தில் கை கொடுத்தாங்க. மொத்த ஒப்பந்தங்கள் 14, அது அப்புறம் பாத்துக்கலாம். சரியா, அடுத்தது, 2018 உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கு நடைபெற்றது? அடுத்த கேள்வி, மனு பாகர் யார்? மனு பாகர் யார் அடுத்தது, ஜீரோ பட்ஜெட்டில் என்ன துறைக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்க சர்வே எடுத்து வருகிறது? ஜீரோ பட்ஜெட் கேள்விப்பட்டீங்கல்ல? ஜீரோ பட்ஜெட்டில் எந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க சர்வே, மத்திய அரசு சர்வே எடுத்து வருகிறது? மொரீசியஸ் குடியரசு தினம் எப்போது? போராடுறமா தெரியுமில்ல, மோடி போராடுமா தெரியல. திபெத் தினம் ஒன்று அடுத்து திபெத் தினம். ஐசிஐசிஐ வங்கியின் தலைவர் யார்? ஆக்சிஸ் வங்கி தலைவர் யார்? ஐசிஐசிஐ வங்கியின் தலைவர் யார்? எஸ்பிஐயின் தலைவர் யார்? எஸ்பிஐயின் தலைவர் யார்? இப்ப என்ன இதை எதுக்கு சொல்றோம்னா, அதே போல பஞ்சாப் நேஷனல் வங்கியின் தலைவருங்க. இப்ப பிரச்சனை எனக்கு தெரியுமில்ல உங்களுக்கு, அதை விட்டுட்டு இந்த கேள்வியில வருது, புரியுதுங்களா? பஞ்சாப் நேஷனல் வங்கியின் தலைவர் யார்? அடுத்து, நடிகர் கமல்ஹாசன் தொடங்கிய கட்சியின் பெயர் என்ன? மக்கள் நீதி மையம். நடிகர் கமலஹாசன் துவங்கிய கட்சியின் பெயர் என்ன? ஆந்திராவில நம்ம சிரஞ்சீவி உள்ள கட்சி ஆரம்பிச்சிருக்கா, பிரஜா ராஜ்யம் கேட்டதான் பச்சை கேட்டதான். அதுக்காக சார் நமக்கு எதுக்கப்ப கமலஹாசன் பத்தி போன 24 பரிசுல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு துவக்கப்படுது கேட்டியா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சிபிஐஎம் இருக்கல, ஏற்கனவே முடிவு செய்தி கொடுத்தாரு, உங்களுக்கு மறந்து போயிருங்க. தெரியுதா யாம இருக்கா? ஒன்னா கொடுத்தாருமா? இதே இடத்துல நின்று அந்த எந்தெந்த கட்சி எப்பவுமே தோற்றுவிக்கப்படுதுன்னு சொன்னாரு. 24/2 நடந்த டிஎன்பிஎஸ் தேர்வுல
கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐஎம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது கேள்வி இருக்கு. அடுத்த வைக்க தொண்ணூறாவது ஆஸ்கார் விருது விழாவில் சிறந்த படமாக தேர்வுபெற்ற படம் எது? தொண்ணூறாவது ஆஸ்கார் விருது விழாவில் சிறந்த படமாக தேர்வுபெற்ற படம் எது? அடுத்தது விளையாட்டு துறையில் மிக உயர்வான விருதாக கருதப்படும் லாரஸ் விருது பெற்றவர் யார்? விளையாட்டு துறையில் மிக உயர்வாக கருதப்படும் லாரஸ் விருது பெற்றவர் யார்? அடுத்த கேள்வி, லாரஸ் விருது பெற்றவர் யார்? இந்தியா வியட்நாம் ஒப்பந்தங்கள் இதில் ஏன்னா பழைய டிஎன்பிசி கொஸ்டின்ல இந்தியா ஆஸ்திரேலியா ஒப்பந்தம் கேட்டிருந்தா ஒரு கொஸ்டின்ல, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு ஒப்பந்தத்தை போய் சொல்றேன் நினைக்காத. இந்தியா வியட்நாம் மொத்த ஒப்பந்தங்கள் எத்தனை? அடுத்து பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் யார், அதன் காலம் என்ன? பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் யார், அதன் காலம் அது புரியுதா என்ன? இப்ப பரிசை கேட்டுமா உங்களுக்கு டிஎன்பிசி கேட்டா போன குரூப் கேட்டுமா? பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் யார்? என் கே சிங், சரியா? என் கே சிங். அந்த காலம் இருந்தா என்ன? ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 31 3 2025 13வது நிதிக்குழு எந்த ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டது? பதிமூணாவது நிதிக்குழு எந்த ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டது? முதல் கேள்வி. அடுத்து பதினாலாவது நிதிக்குழு எந்த ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டது? பதினாலாவது நிதிக்குழு எந்த ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டது? இந்த ஆன்சர் தெரியாது பரவாயில்ல, நீ கண்டுபிடிக்கிறதா கொடுத்துருக்க ஆன்சர் கொடுப்போம். இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு கடத்தி எழுதுறது. பதினாலாவது நிதிக்குழு மாநிலங்களுக்கு எத்தனை சதவீதம் நிதி வழங்க பரிந்துரை செய்துள்ளது? பதினாலாவது நிதிக்குழு மாநிலங்களுக்கு எத்தனை சதவீதம் நிதி வழங்க பரிந்துரை செய்துள்ளது? பதினாலாவது நிதிக்குழு மாநிலங்கள் எத்தனை சதவீதம் நிதி வழங்க பரிந்துரை செய்துள்ளது? அடுத்த மாநில உணவு ஆணைய தலைவர் யார்? உறுப்பினர்கள் மாநில உணவு ஆணைய தலைவர், மாநில உணவு வாசி தெரியுமில்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட், மாநில உணவு ஆணைய தலைவர் யார்? உறுப்பினர்கள் யாவர் ஒரு அண்ணே, உறுப்பினர்கள் யாவர் பதவிக்காலம் யாது? அதுலயே தலைவர் யாரு, உறுப்பினர்கள் யாரு, பதவிக்காலம். அடுத்து மாநில உணவு ஆணைய தலைவர் எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2018 அடுத்து உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2018 எங்கு நடைபெற உள்ளது? நடைபெறுகிறது. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட உள்ள ஆதார் அட்டையின் பெயர் என்ன? சிரியா பிரச்சனை குறித்து நீதி அறிவது என்ன? சிரியா சிரியால பிரச்சனை நடந்தது உங்களுக்கு தெரியும். இது அடுத்த குரூப் ஒன் மெயின்லயோ குரூப் டூலயோ கேட்கலாம், புரியுதா? குரூப் டூ வந்து ரெண்டே கம்பைன் பண்ணி பிரச்சனை இல்ல, அதே நமக்கு வந்து ஒன்னா வந்து சிரியா பிரச்சனை கட்டாயம் கேட்பான் மெயின்ல, குரூப் ஒன் மெயின்ல. இப்ப சிரியால வந்து ஏற்கனவே ரெண்டு முஸ்லீம் சையா அண்டு சன்னி, தெரியுமா உங்களுக்கு? பாக்கல அந்த டீட்டெயில் தருவோம். அதுல வந்து பிரச்சனை சியா சன்னியில வந்து ஒரு பிரிவு குறைவா இருக்காங்க, அவங்க ஆட்சி செய்யறாங்க, தெரியுமில்ல பிரச்சனை? தெரியுமில்ல தெரியும், தெரியும். இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார்?
அரசியல் அமைப்பின் எந்த பகுதி இதை பற்றி கூறுகிறது? அப்ப இந்த கேள்வி பாக்குற போது பாக்க இந்தியாவின் முதல் தலைவர் முறையாது சர்தார் படேல். அடுத்த கேள்வி கொடுத்திருக்க, அதாவது ஒரு கேள்வி ஈஸி, அடுத்த கேள்வி இந்திய அரசியல் எந்த பிரிவு செய்தி கூறுறது, எந்த பிரிவு கூறுது, எந்த பிரிவு கூறல, புரியுதா? அந்த பாயிண்ட் இந்திய அரசியல் எந்த பிரிவு துணை பிரதமர் பத்தி கூறுகிறது கேள்வி கேட்டுக்கல, எந்த பிரிவு கூறுது, எந்த பிரிவு கூறல. அப்படி இதே இல்ல, துணை பிரதமர் இந்திய அரசியல் இல்ல, சரியா? அதுதான் சொன்னேன்.